ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு இட்லி மாவும் முட்டையும் இருந்தால் போதும். வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த பணியாரம் செய்கிறதுக்கு நான் ரெண்டு முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் பாதி பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துடலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லிச்செடி கருவேப்பிலை. ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் இட்லி மாவை கலந்துடலாம். இப்போது இட்லி மாவு சேர்த்தாச்சு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இதில் பச்சை மிளகாய் சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பணியாரக்கல் நல்லா சூடானதும் அதில் எண்ணெய் சேர்த்துட்டு மாவை ஊற்றிடலாம். இப்போது நல்லா கலர் மாறினதும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பணியாரம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துடலாம். முட்டை சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக உள்ளக்கையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு மேட்சிங்காக கார சட்னி தான் வச்சுருக்கேன். நான் மீதம் இருந்த மாவு வச்சு தோசையை ஊற்றினேன், அதுவுமே ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கார சட்னி துருவிய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.